ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி குயிக் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி, டே 22க்கான ரெசிபி. நாம் இன்னைக்கு மட்டர் புலாவ், அதாவது பட்டாணி புலாவை பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் 65, காலிஃப்ளவரை வெண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா வந்து தண்ணியை வடிச்சிட்டு மேரினேட் பண்ணிடலாம். நம்ம இதில் இஞ்சி பூண்டு உளுந்து சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் சோள மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். அப்போதான் வந்து ரெட் கலரில் வரும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு சின்ன புளிக்கரண்டி அளவு எண்ணெய், கொஞ்சம் தண்ணி, மாவுலாம் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா சேர்த்து விட்டுடலாம். நல்லா கோட்டாக இருக்கு பாருங்க, இப்படியே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பொரிச்சிடலாம். நம்ம பட்டாணி புலாவை பார்த்துடலாம். அடுப்பில் ப்ரெஷர் பேன் போட்டிருக்கேன், கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறேன். 2 ஏலக்காய், பட்டை, கிராம் 2, கடல் பாசி, ஒரு பிரியாணி இலை நல்லா வந்து வதக்கி விட்டுருலாம். நம்ம இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். இது வதங்குற நேரத்துக்குள்ள ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். புலாவுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. நான் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து கண்ணாடியாக வதங்கினா போதும், கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி மசாலா அரைச்சா போதும்.
நாம் இப்போ இந்த பட்டாணியை சேர்த்துடலாம். நான் எடுத்துக்கிறது வந்து ஃப்ரோசன் பட்டாணி, அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த காஞ்ச பட்டாணி இருந்ததுன்னா முதல் நாளே வந்து ஊற வச்சு கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிட்டு வரங்க, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நான் இப்போ வந்து இந்த பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். நான் இதில் சேர்த்துறேன். அரிசி உடையாமல் நல்லா கலரி விட்டுருங்க. இந்த கண்ணாட்டில் 1.5 அளவு அரிசி எடுத்துட்டேன், அதனால நான் வந்து இந்த கண்ணாட்டில் 3 டம்ளர் தண்ணி விட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் பார்த்தீங்கன்னா 100 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே நம்ம மூடலாம். எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம இப்போ அதை வந்து மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லா சூடாயிடுச்சு. காலிஃப்ளவர் சிப்ஸ் இதை பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம போடும்போது நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியமும் லோலையும் மாற்றி மாற்றி வச்சு பொறிங்க. அப்போ தான் நல்லா பொரியும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க. நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம ஃபுட் கலரே எல்லாம் சேர்க்கல வந்து அந்த மிளகாய் பொடி தான். காஷ்மீரி மிளகாய் தூள் தான் இந்த கலர் இவ்வளோ இருக்கு பாருங்க. எண்ணெய் ஃபுல்லாக சோப்பாயிடுச்சு. இதுவும் வந்து எடுத்துட்டு காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். நல்ல மொறு மொறு சூப்பராக வந்துருக்குங்க. நம்ம இப்போ பட்டாணி குழா வந்து கலந்து பார்த்துடலாம். அது சூப்பராக ரெடி ஆயிருக்கு. எப்படி ரெடி ஆயிருக்கு பாருங்க. நல்லா வெள்ளை கலர்ல பட்டாணிக்கு அதுக்கும் பாருங்க, கிரீனும் ஒயிட்டும் கலந்து சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க. அடி பிடிக்காம சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. உன்னோட ஒண்ணு ஒட்டாம சூப்பரா இருக்கு. நம்ம இப்ப உள்ள காலிஃபிளவர் 65 ரெண்டுமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ.